வணக்கங்கண்ணா, இதாங்கண்ணா பகவதி டீ ஸ்டால். இங்கே இஞ்சி டீ, ஏலக்காய் டீ, கருப்பட்டி டீ, சாக்லேட் டீ, வெண்ணிலா டீ, ஸ்ட்ராபெரி டீ, மசால் டீ, டஸ்ட் டீ, சுத்தமான டீ எல்லாம் இருக்குங்கண்ணா. 10 வருஷம் கடை நடத்திட்டு வரேன். பஸ் ஸ்டாண்ட் பக்கமாக கடையை போட்டிருந்தாலும் பஸ்ஸில் போடுறவங்க வர்றவங்களை தவிர ஒரு பையனும் கடை பக்கம் வர்ற மாதிரி இல்லை. இன்றைக்காவது கஸ்டமர் யாராவது வர்றாங்களா பார்ப்போம். பகவதி படம் வந்தப்போ ஒரு டீ 4 ரூபா, இப்போ ஒரு டீ 15 ரூபா. இன்னும் அதே 4 ரூபாய்க்கு டீ விற்கிற காட்டனா அது இந்த பகவதி டீ ஸ்டால் தாங்க. ஒரு ஏரோப்ளைன் ரொம்ப நேரமாக பறந்துகிட்டே இருக்குது, என்ன விஷயம்னு தெரிலங்க. நண்பா ஒரு டீ போடு நண்பா. இந்தா இப்போ போடுறேங்கண்ணா. லைஃப் இஸ் வெரி ஷார்ட் நண்பா, ஆல்வேஸ் பி ஹாப்பி. அதனால ஆல்வேஸ் ஹாப்பியாக இருக்கணுமாங்களாண்ணா? அதான் இல்லை, டீயை சீக்கிரம் போடு. போடுறேங்கண்ணா. ஆமாம், அது என்ன ஒரு போலீஸ் வண்டி மாதிரி இருக்குது. அதுவா, நம்ம ஏரியா இன்ஸ்பெக்டர் தான்ண்ணா. நான் டீ ரெடிங்கண்ணா. இங்கிருந்த டீ எங்கடா? கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ளே காணும். அந்த டீயை குடித்தது பகவதியாக இருக்கலாம், இந்த உட்காந்துருக்கிற நம்ம பெரியவர் ராயப்பனாக இருக்கலாம், இந்த இவராக இருக்கலாம், அவராக இருக்கலாம், இந்த ஆட்டோக்காரர் தம்பியாக இருக்கலாம், இந்த லவ் ஃபெயிலில் நடந்து வரானே இந்த தம்பி இவனாக இருக்கலாம், இல்லைன்னா அந்த ஊர் இன்ஸ்பெக்டராக இருக்கலாம், அந்த இன்ஸ்பெக்டரோட பேர் விஜய் குமாராக கூட இருக்கலாம். பிகில, ஏன்ப்பா ஒத்தகால நினைக்கிற? இது நம்ம சிக்னேச்சர் ஸ்டெப்புங்கண்ணா. இப்படி ஒரு கால நின்னா தான் சிவகாசின்னு ரெஜிஸ்டர் ஆகுங்கண்ணா. முதல்ல போட்டு அந்த டீயை எங்கே போச்சுன்னு தெரில, யார் எடுத்தான்னு தெரில. இப்போ டீ வேணும்னு இவன் வேற ஒத்த கால் நினைக்கிறான். எனக்கு டீயை கொடுத்துருங்கண்ணா, நான் குடிச்சிட்டு போயிட்டே இருப்பேங்கண்ணா. போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுப்பார். ரொம்ப நேரமாக ஒத்த காலில் நின்றுட்டுருக்குங்கண்ணா. முதல்ல ஏன் டீ இப்போ வந்தாகணும்? பிகில, அப்படியே எனக்கும் ஒரு டீ போடு. எனக்கு டீ வந்தாகணும், அது வரைக்கும் யாரும் டீ குடிக்க முடியாது. டென்ஷன் ஆக்காதீங்கன்னா நான் வேற போட்டு தரேன். எனது டீ அக்கணுமா? டீ போனா போகுது, கப்பு முக்கியம். பிகில, அந்த காணவ போன டீயை நான் கண்டுபிடிக்கிறேன். ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்கண்ணா. அது இங்கி பிங்கி பாங்கினா ட்விங்கிள் ட்ரைம்ஸுங்கண்ணா. பிகில் கப்போட வந்துட்டு இருக்கா? இதெல்லாம் யாருக்காக பிகில? அது பிகிலே இல்லை, பீஸ்ட் பாகிஸ்தான் தீவிரவாதி. அவங்க நாட்டிலே போய் பிடிச்சிட்டு வந்திருக்காங்கண்ணா. ஒன்னை விட கெட்ட வேண்டாம் அந்த பார்க்க. ஆமாம், ஜெயிலில் இருக்கதான் சொன்னாங்க. நான் நீங்கள் மர்சல் படம் கிளைமேக்ஸ் பார்த்துருக்கீங்களாண்ணா? பார்த்துருக்கேன். பேப்பர் படிக்கும் போது அப்படியே மேஜிக்கில் தப்பிச்சு வந்துட்டேங்கண்ணா. நான் குடிக்கிறதுக்கு டீ கொடுக்க கோடி பேர் இருக்காங்கட வெளிய. டீ போடுறப்ப போட்டு வாங்க, நான் அதுக்குள்ள இன்னொரு ரவுண்டு போயிட்டு வந்துடுறேன். ஹலோ ஜெகதீஷ்ணா, நம்ம கடை வரைக்கும் வந்துட்டு போகணும். கைஸ், இது கொஞ்சம் சீரியஸாக நினைக்கிறேன். நாம் இப்போ 12 பேர் இருக்கோம். 12 பேரில் 6 பேர் தான் இருக்கும். 2 பேரும் தப்புங்கண்ணா. கணக்கில் நீங்கள் வீக்கா? பகவதி டீ கடையை விட்டு வரமாட்டான். பீஸ்ட்டு எப்போ வருவான்னு தெரியாது. அப்போ மொத்தம் 6 பேர் தானே இருக்கும். 12 பேர் இல்லையா? அப்படின்னா அந்த டீயை கண்டுபிடிக்க முடியாது. டீ கடையில் டீ கண்ணுன்னா டீ கடைக்கே கேன்சர். ஏதாவது செஞ்சே ஆகணும். லெட் மீ டெல் யூ குட்டி ஸ்டோரி. நானா? அதை மட்டும் வேண்டாம்ங்கண்ணா, உண்மையை சொல்லிடுறேங்கண்ணா. அந்த டீ எடுத்தது நான் தானுங்கண்ணா. சும்மா ஒரு பிராங்கு பண்ணங்கண்ணா. வேறு ஸ்பெஷல் டீ இப்போ நான் போட்டு கொண்டு வரேங்கண்ணா. 6 மணிக்கு அப்புறம் டீ குடிக்க மாட்டேன், வேறு வேலை இருக்குது.